போறது. ஐந்தாம் வகுப்பு பருவம் இரண்டு அழகு இரண்டிலேயே பார்ட் டூ மீ சிறு பொது மடங்கு, அதாவது மீ போ மா பற்றி பார்க்க போறோம். பதினெட்டின் காரணிகள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்ன்றத சொல்லியிருக்கேன். பதினெட்டு எப்படியெல்லாம் வகுக்கலாம், ஒன்றால வகுக்கலாம், அடுத்து இரண்டால வகுக்கலாம், மூணு மூன்றா வகுக்கும் போது நமக்கு மீதி இல்லாமல் கிடைக்கும், அடுத்து நான்கால வகுக்க முடியாது, ஐந்தாலையும் வகுக்க முடியாது, ஆறால வகுக்கலாம், ஒன்பதால வகுக்கலாம், பத்து பதினெட்டால வகுக்கலாம். இதெல்லாம் வந்து காரணிகள் இல்லையா. இப்போ மரக்கிளை முறையில் நம்ம எப்படி வந்து கிளை கிளையாக எப்படி வகுக்கலாம் அப்படிங்கும் போது, பதினெட்டு ரெண்டாக பிரிக்கும் போது சிறிய எண் ரெண்டு, ரெண்டும் போது பதினெட்டு, அடுத்து ஒன்பதை நம்ம இன்னொரு வாட்டி பிரிக்கும் போது மூன்று, இதை பிரிக்க முடியாது. இது மாதிரி நம்ம மரக்கிளை முறையில் நம்ம காரணிகளையே கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிக பொதுவான காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக பொது வகுத்தி, அதாவது பொது காரணி. ரெண்டு நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த ரெண்டு நம்பர்த்துக்கும் பொதுவான வகுத்தி இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பனிரெண்டினுடைய வகுத்திகளை கண்டுபிடிக்கணும், காரணிகளை கண்டுபிடிக்கணும், பதினெட்டினுடைய காரணிகள் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். பனிரெண்டினுடைய காரணிகள் என்னென்ன, ஒன்று இரண்டு மூன்றால் வகுப்படும், நான்கால் வகுப்படும், ஐந்தால் வராது, ஆறால் வகுப்படும், ஏழால் வகுப்படாது, எட்டாலையும் வகுப்படாது, ஒன்பதாலையும் வகுப்படாது, பத்தாலையும் வகுப்படாது, பதினொன்னாலையும் வகுப்படாது, பன்னிரெண்டு அதோட பன்னிரெண்டால தான் வகுப்படும். அடுத்து பதினெட்டினுடைய காரணிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கால வகுப்படாது, ஐந்தும் வராது, ஆறு ஏழு வராது, எட்டு வராது, ஒன்பது அதோட பதினெட்டு. இதெல்லாம் வந்து காரணிகள், தனித்தனியாக காரணிகளை கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுத்துல எது பொதுவாக இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுத்துல எது எது பொதுவாக இருக்கு, ஒன்று இருக்கு, ரெண்டு இருக்கு, மூணு இருக்கு, அடுத்து ஆறு இருக்கு, வேற எதுவும் இல்லை. அப்போ மிக பொதுவான காரணி எது எது, காரணிகள் பன்னிரெண்டுக்கும் பதினெட்டுக்கும் மீ மிக பொதுவான வகுத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இரண்டு மூன்று ஆறு, தட்ஸ் இட். ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக சிறிய மடங்கு, மீ சீமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, மீ சீமா அப்படின்றத பார்க்க போகிறோம். இரண்டு எண்கள் கொடுத்துருவாங்க, அந்த இரண்டு எண்களோட மடங்குகளில் மிக சிறிய மடங்கு. ஒன்பதின் மடங்குகள் எப்படி கண்டுபிடிப்போம், ஒன்பதாவது வாய்ப்பாடு சொல்கிறோம். ஓர் ஒம்பது ஒம்பது பதினெட்டு, அடுத்து அடுத்து ஒன்பதின் மடங்குகள் ஒன்பது பதினெட்டு ஒம்பது மூணு இருபத்தேழு ஒம்பது நாலு முப்பத்தி ஆறு ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு ஒம்பது ஆறு ஐம்பத்தி நாலு ஒம்பது ஏழு எழுபது அறுபத்தி மூணு ஒம்பது எட்டு எழுபத்தி ரெண்டு ஒம்பது ஒம்பது எண்பத்தொன்று ஒம்பது தொண்ணூறு இல்லையா. அதே மாதிரி பன்னிரெண்டின் மடங்குகள் பன்னிரெண்டாவது வாய்ப்பாடு சொல்லணும். பன்னிரெண்டு ஒன் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டு நூ இருபத்தி நான்கு பன்னிரெண்டு மூணு முப்பத்தி ஆறு பன்னிரெண்டு நாலு எழுபத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டோட பன்னெண்டு கூட்டும்போது அறுபது அறுபதோட பன்னெண்டு கூட்டும்போது எழுபத்தி ரெண்டு, இது மாதிரி மடங்குகள் எழுதிடுறோம். இதில் பொதுவான மடங்குகளை நம்ம இப்போ சர்க்கிள் பண்ணணும். முப்பத்தி ஆறு தான் வந்து பொதுவான மடங்கு. நெக்ஸ்ட்டு எழுபத்தி ரெண்டு பொதுவான மடங்கு. அப்போ மிக முப்பத்தி ஆறு சின்னது, எழுபத்தி ரெண்டு அதோட பெருசு, அதோட பெருசு போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு தேவை மிக சிறிய மடங்கு இல்லையா. அப்போ மீ சீமா ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் மீ சீமா கண்டுபிடிச்சோம்னா மிக சிறிய மடங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு. இது மாதிரி நம்ம மடங்குகளை எழுதி அதை வந்து இப்போ சின்ன எண்ணன்றதுனால மடங்குகளை எழுதிட்டோம், பெரிய எண்ணுக்கு மடங்குகள் எழுதாம நம்ம எப்படி மீ சீமா கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். அதே ஒன்பது பனிரெண்டுக்கு நம்ம மீ சீமா வேற முறையில எப்படி வகுத்தல் முறையில எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒன்பதை வகுக்க போறோம்.
ஒன்பதை எதால வகுக்கலாம் மூன்றால வகுக்கலாம் மூணு மூணு ஒன்பது அடுத்து திரும்ப மூணு ஒன்றால வகுக்கலாம் அடுத்து பன்னிரெண்டு அதே மாதிரி வகுத்தல் முறையில் பண்ணோம்னா ரெண்டால வகுக்கலாம் ரெண்டு ஆறு பன்னெண்டு நெக்ஸ்ட்டு அந்த ஆறு இன்னொரு வாட்டி பண்ணோம்னா ரெண்டு மூணு ஆறு அப்போ இரண்டுத்தினுடைய காரணிகளையும் நம்ம இப்போ எழுதிக்க போகிறோம் ஒன்பதோட காரணிகள் மூன்று பெருக்கல் மூன்று பெருக்கல் ஒன்று இல்லையா அதுக்கப்புறம் பனிரெண்டின் காரணி இரண்டு பெருக்கல் இரண்டு பெருக்கல் மூன்று இதில் நம்ம பொதுவாக இருக்கிறத ரவுண்ட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு பொதுவாக இருக்கிறத ஒரு முறை தான் யூஸ் பண்ணணும் அப்போ மீசிமா எப்படி எழுதலாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிறத ஒரு முறை எழுதிக்கிறோம் அடுத்து மீதி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே எழுதிப்போம் என்ன ஒரு மூணு மூணு ஒன்பது ஒன்பது பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு திருப்பூ ஒம்பது ரெண்டு பதினெட்டு பெருக்கல் ரெண்டு இதை பெருக்கும்போது நமக்கு முப்பத்தி ஆறு ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு முப்பத்தி ஆறு கிடச்சிச்சு பார்த்தீங்களா நம்ம மடங்குகள் எழுதி மீசிமா கண்டுபிடிக்கிறத விட இது மாதிரி நம்ம வகுத்தல் முறையிலையும் அதே எண்ணுக்கு மீசிமா கண்டுபிடிக்கலாம் புரிஞ்சுதா குட்டீஸ் ஹாப்பி லேர்னிங்